ஐந்து மாநில சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா அமோக வெற்றி. உத்தரப்பிரதேசம், உத்தராகண்ட், மணிப்பூர், கோவாவில் ஆட்சியை பிடித்தது. ஐந்து மாநில சட்டமன்ற தேர்தல் வெற்றியால் பாரதிய ஜனதா வட்டாரத்தில் மகிழ்ச்சி கரை புரண்டோடுகிறது. டெல்லியில் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு. நாடே பெரிதும் எதிர்பார்த்த உத்தரப்பிரதேச சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா மீண்டும் வெற்றி. முழு பதவிக்காலத்தையும் வகித்த பின்னர் தேர்தலில் வென்று மீண்டும் முதலமைச்சராகும் பெருமையை பெறுகிறார் யோகி ஆதித்யநாத். பஞ்சாபில் காங்கிரஸை வீழ்த்தி முதன்முறையாக ஆட்சியை பிடித்தது ஆம் ஆத்மி. மூன்றில் இரு பங்கு தொகுதிகளை வென்று அபாரம். டெல்லிக்கு அடுத்து இரண்டாவதாக பஞ்சாப் மாநிலத்தில் ஆட்சியை பிடித்த ஆம் ஆத்மி கட்சியினர் கொண்டாட்டம். மாபெரும் அரசியல் புரட்சி என்று அரவிந்த் கெஜ்ரிவால் உற்சாகம். உத்தராகண்டில் அறுதி பெரும்பான்மையுடன் வென்று ஆட்சியை தக்க வைத்தது பாரதிய ஜனதா. முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி தோல்வியை தழுவியதால் அடுத்த முதலமைச்சர் யார் என்று எதிர்பார்ப்பு. கோவா, மணிப்பூர் ஆகிய மாநிலங்களிலும் மீண்டும் பாரதிய ஜனதா ஆட்சி. கருத்து கணிப்புகளை பொய்யாக்கி மெஜாரிட்டியுடன் வென்று அரியணை ஏறுகிறது. பஞ்சாபில் முதலமைச்சர் சரண்ஜித் சிங் சன்னி போட்டியிட்ட இரு இடங்களிலும் தோல்வி. அம்ரிந்தர் சிங், பிரகாஷ் சிங் பாதல், நவ்ஜோத் சிங் சித்து உள்ளிட்டோரும் வெற்றி வாய்ப்பை இழந்தனர். ஐந்து மாநில தேர்தல் முடிவுகள் குறித்து ஆராய காங்கிரஸ் செயற்குழு விரைவில் கூடுகிறது. கட்சியின் இடைக்கால தலைவர் சோனியா காந்தி முடிவு. துரத்தும் தோல்விகளால் பாரதிய ஜனதாவுக்கு மாற்றான தேசிய கட்சி என்ற அந்தஸ்தை இழக்கிறதா காங்கிரஸ்? ஆம் ஆத்மி, திரிணாமுல் காங்கிரஸ் ஆகிய கட்சிகளின் சவாலை சந்திக்க வேண்டியிருக்கும் என அரசியல் நிபுணர்கள் கணிப்பு. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை செயல்படுத்த தேர்தல் ஆணையம் தயார். தலைமை தேர்தல் ஆணையர் சுஷில் சந்திரா பேட்டி. பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் சமூக விரோத சக்திகளை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. மத நல்லிணக்கத்திற்கு ஊறு விளைவிக்கக்கூடிய வகையில் யார் செயல்பட்டாலும் தயவு தாட்சிணியமின்றி நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தல். சென்னையில் மறுவகைப்படுத்தப்பட்ட ரவுடிகள் பட்டியலை வெளியிட்டது காவல்துறை. ரவுடிகளை கண்காணிக்கும் பொறுப்பு தலைமை காவலருக்கு ஒதுக்கீடு. அணைகள் பாதுகாப்பு சட்டத்தால் மாநில அரசின் அதிகாரம் பறிக்கப்படாது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒன்றிய அரசு திட்டவட்டம். கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை விவேகானந்தர் பாறையை இணைக்கும் வகையில் கடல்சார் பாலம் அமைக்க டெண்டர். 37 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 140 மீட்டர் நீளத்திற்கு பாலம் கட்ட தமிழ்நாடு அரசு திட்டம். இந்தோனேஷியா, செஷல்ஸ் நாடுகளில் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் வாயிலாக வலியுறுத்தல். சென்னையில் தங்கம் விலை மீண்டும் 40,000 ரூபாய்க்கும் கீழே சரிந்தது. ஒரு சவரன் தங்கம் 1,080 ரூபாய் சரிந்து 39,080 ரூபாய்க்கு விற்பனை. துருக்கியில் ரஷ்ய உக்ரைனிய வெளியுறவு அமைச்சர்கள் பேச்சுவார்த்தையில் எந்த முன்னேற்றமும் இல்லை. இருதரப்பு விட்டுக் கொடுக்க மறுத்து பிடிவாதமாக இருப்பதால் அடுத்த கட்டத்திற்கு செல்வதில் சிக்கல். போர் தொடங்கியதிலிருந்து தற்போது வரை 2,800க்கும் மேற்பட்ட உக்ரைன் ராணுவ தளவாடங்கள் அழிக்கப்பட்டுள்ளதாக ரஷ்யா அறிவிப்பு.
84 ரேடார் நிலையங்கள், 974 பீரங்கிகள், 104 ராக்கெட் ஏவுதல் அமைப்புகளை தாக்கி சேதப்படுத்தியதாக தகவல். செர்னோபில் அணு உலையின் மின் கட்டமைப்பு சேதமடைந்துள்ளதால் கதிர்வீச்சு வெளியேறும் அபாயம். மின் வசதிகளை தரும் கட்டமைப்புகள் சேதமடைந்திருப்பதால் பராமரிப்பு பணியில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக உக்ரைன் தகவல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.